கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளிலும் சற்று நேரம் ஆண்டருடைய வார்த்தையை குறித்து தியானம் தியானிப்போம் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம் கடந்ததை மறந்து விட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் தொடர்ந்து ஓடுகிறேன் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் வீணாக்காதீர்கள் என்று நாம் பார்க்கிறோம் தண்ணீரை வீணாக்காதீர்கள் மின்சாரத்தை வீணாக்காதீர்கள் உணவை வீணாக்காதீர்கள் எரிபொருட்களை வீணாக்காதீர்கள் என்று பல்வேறு நிலையிலே நாம் பயன்படுத்துவதை வீணாக்காதீர்கள் என்று பார்ப்பதை போல மிக மிக முக்கியமானது போல இவற்றைப் போல உணவை வீணாக்காதீர்கள் மின்சாரத்தை தண்ணீரை எரிபொருளை வீணாக்காதீர்கள் என்று சொல்லுகிறதைப் போல கிறிஸ்தவர்களுக்கு மிக அதிலும் முக்கியமாக நேரத்தை வீணாக்காதீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது நேரத்தை வீணாக்காதீர்கள் இந்த பவுல் எழுதின அந்த கடிதத்தில் வாசித்து பார்க்கிறோம் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் தொடர்ந்து ஓடுகிறேன் முன்னானவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இனி வருகின்ற காரியங்களை குறித்து நினைத்து பார்த்து நான் இலக்கை வைத்து அதுக்கு அடைவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் இலக்கு ஓடணும் பரிசை பெற வேண்டும் நமக்காக வைத்திருக்கிற பரிசை பெற வேண்டும் நமக்கென்று வைத்திருக்கிற பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் நேரத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்காமல் தொடர்ந்து ஓட வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம் வீட்டில் சும்மா இருப்பதற்காக அல்ல எந்த நிலையில் இருப்பவர்களானாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் மீண்டுமான அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இழந்த இந்த வினாடி பொழுதை இழந்த இந்த வினாடி பொழுதில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மகிழ்ச்சியை மீண்டும் என்ன செய்ய முடியாது அடுத்த வினாடியிலே பெற்றுக்கொள்ள முடியாது கடந்தது கடந்து போய்விடும் இன்னுமாக முன்னானவைகளை தூர வைத்து விட்டு வரப்போகிறதை நினைத்து ஓட வேண்டும் கலையதை குறித்து நினைத்துக்கொண்டு கொண்டு நடந்ததை கொண்டு நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்போது இருந்த கடந்து போன நிமிடம் முறை நடந்ததை நினைத்து கொண்டே சோம்பி திரிந்து அமர்ந்து விடக்கூடாது சோம்பேறியா இருந்து விடக்கூடாது சோம்பேறியான உள்ளமானது பாவத்திற்கு இட்டு செல்லும் சோம்பேறிகளினுடைய உள்ளம் பிசாசுகளின் இல்லம் என்று வழக்கத்தின் மொழி சொல்லுகிறது சோம்பேறிகளினுடைய உள்ளம் பிசாசுகளினுடைய இல்லமாக மாறி போய்விடுகிறது சோம்பேறியாக இருக்கிறான் என்று சொன்னால் பாவம் நுழைந்து விடுகிறது தாவீதை பாருங்கள் தன்னுடைய படை வீரர்கள் படை தளபதிகள் ஆயிரத்துமர் தலைவர் நூற்றுவர் தலைவர் என்று சொல்லப்பட்டு அத்தனை பேருமாக போர் முனையில் நின்று தன்னுடைய நாட்டையும் அரசையும் காப்பாற்றுவதற்கு உயிரை துச்சமென நினைத்து இமைப்பொழுதும் அங்கு சும்மா நின்று விடாமல் போர் செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜா போருக்கு முன்னாடி நின்று வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜா சோம்பலாய் மாடி அறையில் இருந்தபடினால் அவருடைய உள்ளத்திலே பாவம் நுழைந்து போனது பாவத்தினாலே அவருடைய அரசு விழுந்தது தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது பைத்தியக்காரனை போல அலைந்து திரிகின்ற நாட்களுக்குள் கடந்து போனார் சோம்பலினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து விடுகிறது முன்னானே அப்படிப்பட்ட வரப்போகிறதை நினைத்து முன்வைத்து இலக்கை நோக்கி ஓட வேண்டும் சோதோம் கொமரா பட்டணத்திலே லோத்தையும் லோத்தினுடைய மனைவி பிள்ளைகளையும் ஆக அவர்கள் தூதர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டு நிற்கிறார்கள் காலம் கடந்து கொண்டு இருக்கிறது நிலைமை மிக மோசமாக போகிறது என்பதை உணர்ந்த தூதர்கள் லோத்துவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கைகளை பிடித்து கொண்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி நாகரை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள் அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் வீணாக்க கூடாது காலதாமதம் கூடாது காலதாமதத்தினால் அழிவு ஏற்படுகிறது கால தாமதிக்கும் தாமதிக்க இலக்கை நோக்கி ஓடுகிற நேரம் வீணாகிறது பரிசை பெறுவது என்பது கேள்விக்குறியாகி விடுகிறது நமக்கு பரிசு முக்கியம் இலக்கை அடைவது என்பது முக்கியம் கிறிஸ்து என்ற லக்கை அடைய வேண்டும் கிறிஸ்துவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய வாழ்வு என்ற பரிசை பெற வேண்டும் அதுவே இலக்கு அதுவரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இருக்கிற காலத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் காலத்தை கணிக்கின்ற அறிவை தாருமாண்டவரே என்று அதனாலதான் தாவீது திருப்பாடலிலே கேட்டார் காலத்தை கணிக்கின்ற நாட்களை எண்ணுகின்ற நாட்களை வகுத்து பார்க்கிற நாட்களை பயன்படுத்துகிற அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி தாவீது

அதை நோக்கிதான் அவர் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பார் அதை ஓடினால்தான் அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசை பெற முடியும் எனவே லெக்கை நோக்கி ஓடுகிறவர் பின்னாடி திரும்பி பார்ப்பதில்லையோ அதே போல நேரத்தை பயன்படுத்த வேண்டும் மிக 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 நுணுக்கமான நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் காலச்சக்கரம் சுழந்து கொண்டே இருக்கிறது யாருக்காகவும் அது தாமதிப்பதில்லை கடவுளும் தன்னுடைய படைப்பு செயலில் இருந்து பயன்படுத்தினார் அவர் இன்றைக்கும் ஓய்ந்திருப்பதில்லை அவர் கண் அயர்வதும் இல்லை கண் உறங்குவதும் இல்லை இஸ்ரேலை காக்கிற தெய்வம் அவர் கண் விழித்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஓய்வு என்பதில்லை எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் நாமும் இந்த நேரத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என அன்பார்ந்தவர்களே பவுலும் ஷீலாவும் சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருந்த போதும் கூட அந்த சிறை கூடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் முன்னானவைகளை நினைத்து அல்லது நடந்துவிட்ட கொடுமைகளை நினைத்து அங்கே இருந்து விடாமல் அந்த நேரத்தையும் கூட அவர்கள் பயன்படுத்தி ஆண்டவரை துதித்தார்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்தார்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அன்றைக்கு எலியா சூறை அடியிலிருந்து அவர் ஓய்ந்திருந்தார் தூதர் வந்து எழுந்து சாப்பிடு என்று சாப்பிடக் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார் அவரை அனுப்பி வைக்கிறார் அவர்கள் புறப்பட வேண்டிய காலம் நேரம் பயணம் அதிகமாக இருக்கிறது காலதாமதம் கூடாது என்று அனுமதி அனுப்பி வைக்கிறார் இயேசுவன் தம்முடைய சீடர்களை அவர் அழைக்கிற போது ஒவ்வொருவராக சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் இறந்தவர்களை அடக்கம் பண்ண வேண்டும் வயல்களில் வேலை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் அவர் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய பதிலை பொருட்படுத்தாமல் உடனடியாக என்ன செய்கிறார் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார் என் பின்னே செல்லுங்கள் மற்றவை கடக்கட்டும் என் பின்னே செல்லுங்கள் என்று அவர்களை உடன் அழைத்து கைகளை வைத்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் எலிசா உடனடியாக எலியாவுக்கு பின்னே சென்றார் தன்னுடைய ஏர்மாடுகளை எரித்து போட்டுவிட்டு அங்கே பலி செலுத்திவிட்டு அனைவருக்கும் உணவை கொடுத்துவிட்டு உடனடியாக

வீட்டிலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ஜெபியுங்கள் கூடி அமர்ந்து ஜெபியுங்கள் சமூகத்திலே பாதத்திலே உட்கார்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்கள் நீங்கள் இந்த பூமியின் காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அன்று அமர்கின்ற நேரத்தை அதிகப்படுத்துங்கள் இந்த பூமியினுடைய எதையும் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள எதையும் உங்களுக்காக சொந்தமாக்கிக் கொள்ள எந்த இடத்திலும் நீங்கள் காமதி கால தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டிய அல்லது காத்திருக்க வேண்டிய நேரம் வராது வாய்க்காது ஏனென்றால் ஆண்டு பாதத்தில் நேரம் அதிகமாக செலவிடும் போகிறது இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்களை காலதா மதம் இல்லாமல் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லாமல் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு நிறைவு செய்வார் தெய்வ சமூகத்திலே நாட்களை அதிகரிங்கள் நேரத்தை அதிகரிங்கள் வீணாய் கழித்து விடாதீர்கள் அனுடைய பாதத்திலே நாம் அமர்ந்துகின்ற நேரத்தை அதிகப்படுத்துங்கள் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான காலம் இந்த காலத்தை ஆதாயமாக்கிக் கொள்வோம் லக்கை நோக்கி ஓடுவோம் பரிசு நமக்கு நிச்சயம் உண்டு பரிசு நமக்கு நிச்சயம் உண்டு லக்கை அடைகிறவர்களுக்கு பரிசு நிச்சயம் உண்டு நானும் லக்கை அடைவேன் பரிசை பெறுவேன் என்ற நிலையில் தொடர்ந்து நாம் ஓடுவோம் ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் அதற்கான வல்லமையை கேட்டு ஜபம் செய்வோம் பரிசுத்தம்ல நல்ல தகப்பனைய அற்புதமான சமூகத்தில எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நாங்கள் அடையும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து செலுத்த தொடர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்க உதவி துரு பாதத்தில் அமர்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டி விரும்பி வாஞ்சியோடும் சமூகத்தை நோக்கி ஓடி வர அதன் நிமித்தமாய் நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு நோயின் காலத்தை தொற்றின் காலத்தை சீக்கிரமாக முடித்து வைத்து உம்முடைய தரிசனத்தை உம்முடைய ஆண்டவரை உண்மை காணவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆலயங்களுக்குள்ளே சென்று ஜபிக்கவுமான காலத்தை நீர் விரைவிலேயே தரும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே அண்டு ஆர்வத்தை வாஞ்சையை கண்ணோக்கி பார்ப்பீராக திறக்கப்படட்டும் ஆண்டவரே அலைங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே இயல்பு வாழ்க்கை திறக்கப்படட்டும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா உடைய திருச்சமூகத்தை ஏறெடுத்து பார்க்கிறோம் இந்த தொற்று நோயின் காலம் முடித்து வைக்கப்படுவதாக இந்த தொற்று நோயினுடைய காலம் உம்மால் மாத்திரமே முடித்து வைக்க